ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ குக் பண்ணிகிட்ருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் பின்னாடி வந்து ஹக் பண்ணிக்கிறா. அப்புறம் நீ ரொம்ப நல்ல பையன், யாரோட மேரேஜ் பண்ணாலும் ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது ஹீரோ, சரி ஓகே நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நீ எனக்கு வெயிட் பண்ணு, நான் சமையல் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் அங்கே உட்காந்துட்டு, நான் வந்து உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கா. அப்போ ஹீரோ சிரிச்சுட்டு, சரி இதை டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அப்போ ஹீரோயினுமே சாப்பிட்டு பார்த்துட்டு, ஆ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ ஹீரோவுமே சமைக்க ஆரம்பிச்சிடுறா. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவா ஹக் பண்ணிக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயின் போய் டீ கொடுக்குறா. அப்புறம் அவ வந்து பபுள் காம் வச்சு அவ வந்து பபுள் கிரியேட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவ பெருசா கொண்டு வரப்ப நம்ம ஹீரோ வந்து உடச்சு விட்டுடுறான். அப்போ ஹீரோயின், நீ எதுக்கு இப்படி பண்ண, நீ தான் இதுக்கு எனக்கு காம்பன்சேட் பண்ணும் அப்படின்னு சொல்றா. அப்போ அதை கேட்டு ஹீரோ, காம்பன்சேட் தானே, எனக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயின்மே ஹீரோவை கிஸ் பண்றா. அப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து தூங்கிடுறாங்க. அப்புறம் அவங்க ஹாவையும் நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டரையும் காட்டுறாங்க. அப்போ ஹாவ் கிட்ட அந்த பொண்ணு, நீ வந்து என்ன மேனேஜ் பண்ணிக்கவல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ ஹாவ் வந்து, நான் உண்மையிலே ஒன்ன மட்டும்தான் லவ் பண்றேன், நான் வந்து அந்த அசுரிய குரூப்ஸ் என் கிட்ட இருந்து வாங்குறதுக்காக தான் ருவான்ஜியாசிய வந்து இப்போ கல்யாணம் பண்ணும் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்போ ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அப்புறம் அவ வந்து ஹாவ் கிட்ட, நீ வந்து உண்மையிலே என்ன மேரேஜ் பண்ணிக்கவேல. அப்புறம் இந்த ருவான்ஜியாசி வந்து, இப்போ அவளுக்கு மெமரி லாஸ் ஆன மாதிரிலாம் ஆக்ட் பண்ணிட்டா என்ன பண்றது இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்போ ஹாவ், பேபி உனக்கு எதுக்கு இந்த மாதிரி திங்கிங்லாம் போயிட்டு இருக்கு, நீ இதை பத்திலாம் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் அவ அதவே பேசிட்டு இருக்கா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, சரி ஓகே அதை விடு, நீ வந்து எப்போ என்ன மேரேஜ் பண்ணிக்குவ அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்போ அதை ஹாவ் பார்த்துட்டு, நீயே யோசித்து பாரு, எங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் நான் வந்து எப்படினாலும் அந்த குரூப்போட அந்த சொத்து எல்லாத்தையுமே எனக்கு வாங்கணும், சோ அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும், எந்த ஒரு அவசரமும் கிடையாது நம்ம மேரேஜ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அவ வந்து ரொம்ப கோச்சிட்டு படுத்துடுறா, நீ வந்து எப்போ பார்த்தாலும் இதுதான் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹாவுமே, நீ ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு ஜியாசியெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு ஒன்னை மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நான் வந்து ஒன்னதான் லவ் பண்றேன், அவளுக்கு தான் என்ன பிடிச்சிச்சு, பட் எனக்கு அப்படி கிடையாது, கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம், என்னோட சொத்தெல்லாம் என் கையில வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவளுமே ஓகே சொல்லிட்டு நம்ம ஹாவை திரும்பி பாக்குறா. அப்புறம் அங்க நம்ம ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் வந்து ஏதோ புக் எடுக்கிறப்ப அங்க சேர்ல இருந்து கீழே தவறி விழுந்துடுறாரு. அவர் முன்னாடி யாரோ நிக்கிறாங்க, ரோஸ் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு. அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தா நம்ம ஹீரோயின் தூங்குறத நம்ம ஹீரோ வந்து ரசிச்சுட்டே இருக்கான். அப்போ ஹீரோயின்மே எந்திரிச்சிடுறா. அப்போ அவளுக்கு கால்மே வருது. அப்போ அதுல வர நியூஸை கேட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆயிடுறா. நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் மதரும் அவளோட ஸ்டெப் சிஸ்டரும் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க ஸ்டெப் மதர் அது வரைக்கும் அமைதியா தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்ததும் அலற மாதிரி சீன் போடுறாங்க. உங்க அப்பா இங்க நல்லா தானே இருந்தாரு, திடீர்னு எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயினுமே அவரை பாக்குறதுக்காக போயிடுறா. அப்போ ஹீரோவுமே பின்னாடியே போயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கார்ல இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்கா. அப்போ ஹீரோ பார்த்துட்டு, கவலைப்படாத, நான் வந்து பெஸ்ட் மெடிக்கல் டீமை வந்து கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயின் கேட்டுட்டு, நான் வந்து அவர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, பட் இருந்தாலும் அவர் அந்த மாதிரி படுத்திருக்கப்ப எனக்கு பார்க்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு பார்க்கறதுக்கு அம்மாவை இழந்த மாதிரியே இருக்கு, எனக்கு அப்பாவையும் இழக்க விரும்பல அப்படின்னு சொல்லி அழறா. அப்போ ஹீரோ கைப்பிடிச்சிட்டு, நீ கவலைப்படாத எல்லாமே கரெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி இருக்கான். அப்புறம் அங்க நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் மதரை தான் காட்டுறாங்க. அவங்க யார்கிட்டயோ போன் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்க நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் வந்துட்டு, அம்மா நீங்க என்ன அப்பாவை உண்மையிலே நர்சிங் ஹோம்க்கு அனுப்ப போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்போ ஆமா வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, என்னதான் இருந்தாலும் அவர் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அதுக்கு அவங்க அம்மா பார்த்துட்டு, நீ எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாம பேசிட்டு இருக்க, என்னதான் இருந்தாலும் அந்த ருவானோட டைட்டில் வந்து நமக்கு கிடைக்க போறது கிடையாது, உங்க அப்பா வளர்த்த வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது, சோ நர்சிங் ஹோம்லாம் இப்ப நல்லா தானே இருக்கு, சோ அங்க போய் அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கட்டும், நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவளுக்கு ஒத்துக்கவே முடியல, அப்பா வந்து எப்படி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அம்மா, உனக்கு அவர் ஒரு நல்ல அப்பாவாவும் இருந்தது கிடையாது, எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாவும் இருந்தது கிடையாது, ஸோ அதனால என்கிட்ட இருக்க எந்த ஒரு பொருளையுமே யாருக்குமே என்னால் விட்டு கொடுக்க முடியாது, என்னை விட்டு தூரமா எதுவுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவ பார்த்தா ஏதோ ஒரு ரிப்போர்ட் வச்சிருக்கா, ஸோ அதவே பார்த்துட்டு இருக்கா.
அப்போ பார்த்தா அவ வந்து உண்மையிலே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல. ஸோ அம்மாட்ட சொல்லாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவளோட சைல்ட்ஹுட் மெமரிஸை தான் யோசித்து பார்க்குறா. அவங்க அப்பா கூட சேர்ந்து பெயிண்ட் பண்ணியிருக்கா. அப்போ அவங்க அப்பாவுமே ரொம்ப ஜாலியாக பேசியிருக்காரு, உனக்கு நான் ட்ராயிங் போர்டு வாங்கி தரேன், நீ வந்து உன்னோட கிங்டமேவே அதில் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது இதே மாதிரி டைம் இருந்திருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இப்போவுமே அவங்க அப்பாவை தான் ட்ரா பண்ணிகிட்டு இருக்கா. அங்கே கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் வந்து நீ டிரா பண்றத பார்த்ததுனா இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயின் நான் காலேஜ்ல ஆர்ட்ஸ் தான் படிச்சிருக்கேன், எங்க அம்மாவும் அதான் படிச்சாங்க அப்படின்னு சொல்றான். அப்போ ஒருவேளை நான் மட்டும் அப்பா கூட சண்டை போடாம இருந்திருந்தேனா நான் வந்து இப்போ எங்க அப்பாவுக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்காதுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஆனான்ற வார்த்தைக்கு தான் இங்க அர்த்தமே கிடையாது, எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறா. அப்போ ஹீரோ நீ இதுக்கெல்லாம் ரொம்ப கவலைப்படாத அப்படின்னு சொல்லி கன்சோல் பண்றான். அப்புறம் அங்க பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் மதர் இருப்பாங்களே, ஸோ அவங்களும் ஹாவும் சேர்ந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க ஜியாங்கையோ அப்புறம் நம்ம ஹீரோயினோட அப்பாவையோ எப்படியாச்சும் ஒழிச்சு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த ரெண்டு குரூப்பையுமே நம்ம மேட்ச் பண்ணிடுவோம், அப்படி பண்ணிட்டா நம்ம கூட ஃபைட் பண்றதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசுறத நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் இருப்பாள், ஸோ அவ கேட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ண போச்சு அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு இருக்கா. அதுல பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் மதர் வந்து ஷென்ஹாவ் கிட்ட, இப்போ ஜியாங் மட்டும் போயிட்டானா நீ தான் அந்த அசூர் குரூப்போட ஒரு பிரசிடென்ட் ஆயிடுவ, ஸோ அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஷென்ஹாவுமே ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்கான். அப்போ அவ வந்து பின்னாடி ஹக் பண்றா நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் யான். ஸோ அதை பார்த்துட்டு யான் நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாவுமே சொல்றான். அப்புறம் நான் வந்து அசூர் குரூப்போட பிரசிடென்ட் ஆயிடுவேன், ஸோ நீ வந்து பிரசிடென்டோட ஒய்ஃப் ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணிக்கிறான். அப்போ அவன் மனசுக்குள்ளேயே நீ வந்து யார் கூட இருக்குன்றதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது, நீ வந்து அந்த குரூப்பை பத்தி தான் எப்பவுமே யோசித்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே அவன் நினைக்கிறான். அப்போதான் ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க, இதே டைலாக தான் நம்ம ஹீரோயின் கிட்டேயுமே அவன் சொல்லியிருக்கான், நான் வந்து நியூ பிரசிடென்ட் ஆயிட்டேனா நீ வந்து பிரசிடென்ட்டோட ஒய்ஃப் ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணியிருக்கான். ஸோ இது எல்லாத்தையுமே அவன் நினைச்சு பார்த்து கவலைப்படுறா. அப்புறம் நம்ம ஹீரோயின்க்கு அவள் ஃப்ரெண்ட்மே கால் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணுறா. அப்போ இப்போ நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து நம்ம அவங்களோட ஸ்டெப் மதரை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கா. ஸோ அதை அவள் இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டெப் மதர் தான் கல்ப்ரேட்டுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நிறைய பேர் கூட அவங்க பேங்க் ரெக்கார்ட்ஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் யோசித்துட்டு இருக்கா. அப்புறம் அங்கே நம்ம ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் மதர் வந்துக்கிட்ட அவர்கிட்ட கை தொட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்து எல்லாமே நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் இன்னுமே அன்கான்ஷியஸாக தான் இருக்காரு. நம்ம வந்து அங்கே ஹில் சைட்கெலாம் போனோம், ஃபிஷிங்லாம் பண்ணோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம், பட் இதெல்லாம் எப்படி மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிக்கிறாங்க. அப்போ பார்த்தா அவங்க அப்பா வந்து நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டரை அடிச்சிருக்காங்க, நம்ம ஹீரோயின்காக தான் அவர் அடிச்சிருக்காரு, நீ வந்து எப்படி நீ அவளுக்கு இப்படி பண்ணலாம், அவள் வந்து உன்னோட சிஸ்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் உங்கள் கண்ணுக்கு அவன் மட்டும்தான் டாக்டரா தெரியலாடா, நானுமே உங்க பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. அப்போ உன்ன மாதிரி ஷேம்லெஸ் டாக்டர் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இப்படிதான் சண்டை வந்திருக்கு. ஸோ அதை எல்லாத்தையுமே இப்போ அவங்க யோசித்துட்டு இது எல்லாத்துக்குமே அவள் தான் காரணம், அவ வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வாழ்க்கை இப்படி மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவ தான் இப்போ உன்னை வந்து என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டா, அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல, எனக்கு ஜியாஷியா சுத்தமாக பிடிக்கவே மாட்டுது, ஆனால் நான் வந்து இது எதையுமே வேணும்னே பண்ணலை, எல்லாத்தையுமே நீ தான் ஃபோர்ஸ் பண்ணி என்னை பண்ண வச்சிட்ட, பட் கவலைப்படாத ருவான் குரூப்பை வந்து உன்னை விட நான் நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. இந்த சீரீஸை தொடர்ந்து பாருங்கள், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.